உங்கள் வீட்டில் ஃபிஷ் இருக்கா? அப்போனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கொடுக்குற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்கள் மீனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க டாபிக் பீட்டா ஃபிஷ். பீட்டாவுக்கு மொத்தம் ரெண்டு பேர் இருக்குது, ஃபைட்டர் பீட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு பீட்டா ஃபிஷ்ஷோட வகைகள் சொல்லிக்கிறேன். என்னென்ன வகைகள் இருக்குன்னா ஹாஃப் மூன், ஃபுல் மூன், க்ரௌன் டைட். எனக்கு தெரிஞ்ச வகைகள் இவ்வளோதான். ஓகே, அடுத்து பீட்டா ஃபிஷ் எந்த டேங்கில் போட்டு வளர்க்கலாம்? ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பவுலில் கூட நீங்கள் போட்டு வளர்க்கலாம், இல்லைன்னா சாக்லேட் டப்பாவில் கூட போட்டு வளர்க்கலாம். ஆனால் நீங்கள் மேல் ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸ், 250 ருபீஸ் டேங்கில் தான் வளர்க்க முடியும், பவுலில் வளர்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி குட்டி போட வைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு ஃபிஷ்ஷை தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க, அது வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆகும். அப்போ வந்து நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக்கில் வந்து நீங்கள் அதை ஒன்றா விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பிரீத் பண்ணி குட்டி போட்டுரும். நெக்ஸ்ட்டு என்னென்னா பீட்டா ஃபிஷ்ஷை வந்து என்ன சாப்பாடு போட்டு வளர்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வளரவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா நிறைய வருஷம் வாழும். பீட்டா ஃபிஷ்ஷோட ஆயில் காலம் வந்து 6 இயர்ஸ் 7 இயர்ஸ். நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 இயர்ஸ் வாழும். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஆக்சிஜன் கொடுத்து நல்ல ஒரு பெரிய டேங்க்கு தெனோ சுத்தம் பண்ணி டெய்லி நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அது நல்லா வளரும், 8 வருஷம் வாழும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷஸோட ரேட்டெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து நான் ரேட் சொல்லிக்கிறேன். என்னென்னா 50 ருபீஸ்லேருந்து பீட்டா ஃபிஷ்ஷோட ரேட் ஆரம்பிக்கும். இந்த க்ரௌன் டெயில் அதெல்லாம் 300 ரூபா வரைக்கும்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் மூன், ஆஃப் மூன்னால் 250லாம் நல்லா கலர்லேயே இருக்குது, ஒயிட் கலர். இந்த இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறதுலாம் க்ரௌன் டெயில் தான், ஒயிட் கலர், ரெட் கலர், ப்யூர் ரெட்டு, ப்யூர் பிளாக்கு, ப்யூர் ஒயிட்டு, ப்யூர் ப்ளூ, இந்த மாதிரி கலர்லாம் 250-300 கிட்டே வரும். உங்களுக்கு வந்து சாதாரணமாக நார்மலாக ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு இது சாக்லேட் டப்பாவில் வளர்க்குறோன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் இல்லை 60-70-80 ருபீஸில் இந்த மாதிரி சாதாரணமாக கூட கிடைக்கிது. நீங்கள் அந்த கடையில் கூட வாங்கிக்கலாம். நான் முக்கியமாக கிடைக்கிற நல்ல ரேட்டு கிடைக்கிற 3 கடை சொல்கிறேன். ஆபி ஃபிஷ் அண்ட் ஆபி அக்வாரியம்ஸ் பெட்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கே அது வந்து தெரில எனக்கு முழுசாக, அதுக்கடுத்து நீலா பெட்ஸ் அண்ட் அக்வாரியம்ஸ், அது வந்து நல்ல கடை, அதில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்ல ஃபிஷ்ஷாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேபி ஃபிஷ்ஷுக்கு எப்படி என்ன ஃபுட்டு அது எப்படி பராமரிக்கிறதுன்னு நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன், இப்போ சொல்கிறேன் வாங்க. பேபி ஃபிஷ் கொஞ்சம் வளர்ந்தோன்னா இந்த ஸ்டேஜில் தான் வரும். அதுக்கு என்ன சாப்பாடு போடணுன்னா நிறையா ஃபுட்ஸ் இருக்குது, நீங்கள் தேவையான ஃபுட் போடலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பெருசானோன்னே அந்த பீட்டாக்கெலாம் என்ன இது போடலான்னா புழு கூட போடலாம். ஃபஸ்ட்டு முட்டை போடும், பீட்டா ஃபிஷ் வந்து முட்டை போடும், இந்த பார்த்து இந்த மாதிரி தான் முட்டை போடும். அதை வந்து முட்டை போட்டோன்னா அதை வந்து மேலே ஏற்றி வச்சுக்கும், அது வந்து கண்டிப்பாக அந்த முட்டை போட்டு அந்த குஞ்சு வெளில வந்தோடனே அதை வந்து தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து போட்டுருங்க, இல்லைனா அம்மா ஃபிஷ்ஷோ இல்லை அப்பா ஃபிஷ்ஷோ அதை சாப்பிட்றோம். ஓகே, பாருங்கள், இதுதான் பீட்டா ஃபிஷ் குட்டி. அதுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு போடலான்னா கொஞ்சம் வளர்ந்தோன்னா சொல்கிறேன், நீங்கள் அது குட்டியாக இருக்கும் போதே அதை நச்சு போடலாம், இந்த மாதிரி சாப்பாடு போடுங்க. ஆப்டிமல் பீட்டா பீட்டா ஃபிஷ்க்காகவே இது வந்து தயாரித்தது, இதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டஸ்லாம் போடுங்க. ஓகே, இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு
பீட்டா ஃபிஷ்ஷை எந்த டேங்கில் போடலானா கொஞ்சம் மீடியம் சைஸ்லாம் இல்லை, கொஞ்சம் பிக்காக தான் இருக்கணும். எப்படின்னா ஒரு பெரிய அக்வாரியமில் தான் ஒரு பீட்டா ஃபிஷ் க்ரௌன் டெயில் அந்த மாதிரி வளர்க்க முடியும். நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் பவுலில் போடலாம், இல்லை 100 ருபீஸ் டேங்கில் போடலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி க்ரௌன் டெயில், ஃபுல் மூன், ஆஃப் மூன்னா ஃபுல் மூன் க்ரௌன் டெயில் இதெல்லாம் நீங்கள் வந்து பிக் சைஸ் டேங்கில் தான் வளர்க்க முடியும். ஓகேவா? வா, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறையவே ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்டில் அடுத்த வீடியோ வேணால் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.